ருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நம்ம இப்போ ஜபத்தோட ஆரம்பிக்கலாம் நேற்றும் இன்றும் என்றும் நல்ல தகப்பனி இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா ஏசப்பா நாங்கள் வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இன்று பார்க்க போகின்ற பெண்மணியிலிருந்து நாங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தி அருளும் பர்சு தாவியானவர் தாமே எங்களோடு இருந்து எங்களுக்கு எல் அனைத்தையும் புரிந்து கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே அனைத்தையும் உங்களுடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஏசி மூலம் ஜம் கெளும்பிதா Amen. I எல்லோரும் இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு எவ்ரி தேர்ஸ்டே எயிட் தேர்ட்டிக்கு வேதாகமத்தில் பெண்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பெர்னிக்கையாள் போன வாரம் திருசில்லா பார்த்தோம்ல அவங்களோட மூத்த சகோதரி தான் பெர்னிகேயாள் அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சிறிய சம்பவம் நம்ம வந்து நம்ம சைல்டுஹுட்லேருந்து எடுத்துக்கோங்களேன் நிறைய வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு அமையும் ஒரு சிலர்லாம் சொல்வீங்க நான் வந்து டாக்டர் ஆக வேண்டியது இந்த லைனுக்கு வந்துட்டேன் ஒரு சிலர் சொல்வீங்க நாங்கள் என்ஜினியராக இருக்க வேண்டியது அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பெரிய சோஷியல் ஆக்டிவிஸ்டாக ஆகியிருக்க வேண்டியது அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து அம்மையும் ஆனால் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து நம்மளை வேற பாதையில் கொண்டு செல்லும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கத்ராகி ஏசு கிறிஸ்து நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க அவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தருக்கு விரோதமாய் நடந்தார்கள் அதனால தான் அவங்க நாற்பது நாளில் எகிப்துலருந்து காணானுக்கு செல்ல வேண்டியது அவ்வளோ நாள் தான் ஆகும் ஆனால் அவங்க போனது வந்து நாற்பது வருடம் எகிப்துலேருந்து காணான்னு ஏன்னா அவங்க வந்து அந்நிய தேவர்களை வழிபட்டார்கள் கத்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் அவங்க கீழ்ப்படியில் கத்தருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து இருதயம் கடினப்பட்டு அவ்விசுவாசமாய் நடந்து கொண்டார்கள் ஏன்னா அந்த வனாந்தரத்தில் கத்தர் வந்து அவர் அவங்களுக்கு எல்லாமே செஞ்சார் அவங்களுடைய துணி வந்து கிழிந்து போகவும் அவருடைய கால்கள் வந்து தேய்ந்து போகவும் இல்லை அப்படின்னு தான் போட்டிருக்கோம் கத்திர அவர்களை போஷித்து வந்தார் அவர்களுக்கு உண்ண உணவு கொடுத்தாரு குடிக்க தண்ணீர் கொடுத்தார் ஆனாலும் அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா நன்றி இல்லாமல் இருந்தாங்க நம்ம கூட வீட்டில் அப்புறமா வெளியில் வேலை செய்கின்ற இடங்கள்ல நம்ம திட்டுவோம்ல நான் எவ்வளோ நல்லது செஞ்சேன் ஆனால் கொஞ்சம் கூட நன்றி இல்லை பாரு அவங்களுக்கு அப்படின்வாங்க எப்போ அவங்களுக்கு அகென்ஸ்டாக திரும்பும் பொழுதோ இல்லை அவங்களுக்கு விரோதமாக பொழுதோ ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது சொல்லுவோம் இல்லை எவ்வளோ செஞ்சால் அந்த நன்றி கூட இல்லை பாரு அப்படின்னோம் இல்லை அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பெர்னிக்கையால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து முதலாம் ஏரோது அகரிப்பாவின் மூத்த மகள் இவங்களுக்கு வந்து ரெண்டு சகோதரி இருந்தாங்க ஒருத்தர் பேர் வந்து மரியம்மி இன்னொருத்தர் பேர் வந்து த்ரிசுலா திருசுலாவை பற்றி தான் நம்ம போன வாரம் பார்த்தோம் இதற்குரிய வேதாகம பகுதி எடுத்து வச்சுக்கோங்க அப்போஸ்தலர் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் அதுக்கப்புறமா இருபத்தி மூணாவது வசனம் அதுக்கப்புறமா அப்போஸ்ல இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு இப்போ அப்போஸ்தலர் இருபத்தி ஐந்து பதிமூணாவது வசனத்தை பார்க்கலாம் சில நாள் சென்ற பின்பு அகரிப்பா ராஜாவும் பெர்னிகேயாலும் பெஸ்துவை கண்டு கொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள் இருபத்தி மூணாவது வசனம் மறுநாளிலே அகரிப்பாவும் பெர்னிகேயாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள் உடனே பெஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான் ஸோ இந்த வசனத்தின் படி பார்த்திங்கன்னா பெர்ணிகையால் வந்து அகரிப்பா ராஜாவோட இருந்தாங்கன்னு இங்கே கொடுத்துருக்கு பதிமூணாவது வசனத்தில் இவங்க வந்து இந்த ஏரோது முதலாம் ஏரோது அகரிப்பை பார்த்தீங்கன்னா அவன் வந்து எப்படின்னாக்கா அப்போது சில பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் படித்து பார்த்தீர்கள்னா அதில் இருக்கும் ஒன்றாவது வசனத்தில் அவங்க வந்து கிறிஸ்து மக்களுக்கு கிறிஸ்துவை பற்றி ஊழியம் செய்கின்ற மக்களுக்கு என்ன பண்ணார்ன்னா சபையிலே துன்பத்தை ஏற்படுத்தினார் அந்த அந்த மக்களெல்லாம் ஜனங்களெல்லாம் துன்புறுத்தினார் அதுக்கப்புறம் யாக்கோபை வந்து பட்டயத்தாலே கொஞ்சம் செய்தார் அதுக்கப்புறம் பேதுருவை வந்து சிறைச்சாலையில் அடைத்தார் துன்புறுத்தினாங்க முதலாம் ஏரோது அகரிப்பாவோட மகள் தான் யாரு மூத்த மகள் இந்த பெர்ணிக்கையால் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்ந்த காலம் வந்து கொஞ்ச காலம் தான் நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் கொடுத்துருக்கு கிபி இருபத்தி எட்டிலிருந்து கிபி எழுபது வரைக்கும் தான் அவங்க வாழ்ந்தார்கள் அதன் பின் அவர்கள் மறித்து போனார்கள் இந்த பெர்னிக்கேயால் என்ற அர்த்தம் என்னன்னாக்கா வெற்றி ஆனால் அவங்க வாழ்க்கையில் வந்து வெற்றியே கிடையாது அந்த வெற்றியின் வாழ்க்கை அமையல ஏன்னா அவங்களுக்கு வந்து சத்தியத்தை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது பவுல் மூலமாக அந்த பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாருல்ல அந்த பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த இருபத்தி மூணாவது வசனம் பார்த்தோல்ல உடனே பெஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான் அப்போ பவுல் வந்து கிட்ட தைரியமாக பேசுவார் அவர் வந்து தான் விடுதலை ஆகணும் பேச மாட்டார் கிறிஸ்துவை குறித்து தான் பேசுவார் அப்போ அந்த வாய்ப்பு கிடைத்தும் அவர்களுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்காததுனால அவங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை அமையவில்லை அவங்க வந்து கடைசி வரைக்கும் மனம் திரும்பவே இல்லை ரொம்ப ஐஸ்வர்யத்தில் வாழ்ந்து வந்தார்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தார்கள் கத்தருடைய நன்மையை ருசி பார்த்தும் கத்தரை அறிந்து கொள்ளவில்லை நித்திய அவங்களுக்கு வந்து பரலோக வாழ்க்கை வந்து அந்த பாக்கியத்தை அவங்க பெற்றுக்கொள்ளலை அவங்க வந்து மனம் திரும்பாதனால பாவியாய் அவர்கள் வாழ்ந்தார்கள் பாவியாகவே மறித்து போனார்கள் அப்போ அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது அதே மாதிரி தான் நம்பளும் அந்த பாவ வாழ்க்கையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் பாவத்திலே உழன்று கொண்டிருந்தால் நம்ம நம்மளுக்கு வந்து நித்திய வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்காது பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்டரே ஆக முடியாது ஏன்னா பாவம் செய்கிறது வந்து மனித இயல்பு ஆனால் அந்த பாவத்தில் இருந்து நம்ம மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து விடுதலை உண்டு அதை நம்ம மறந்துட்டு இன்னும் நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்களையே நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அது வந்து க சத்தியம் தெரியும் இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியும் சத்தியத்தை பத்தி தெரிஞ்சும் நம்ம வந்து பின்வாங்கி போகிறோம் அந்த நிலையிலிருந்து நம்ம மனம் திரும்பி வாழ வேண்டும் இவங்க இந்த பெர்னிக்கையால் பார்த்திங்கனாக்கா இவங்க வந்து பல மனம் திருமணம் செய்து கொண்டவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் பதிமூன்றாவது வயதில் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் என்பவரை மணந்தாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கால்சிஸுக்கு ராஜாவாக இருந்த தன்னுடைய மாமன் வந்து ஏரோதுவை மணந்தாள் ரெண்டாவது அதுக்கப்புறம் பெர்னிசீனஸ் ரன்கஸ் என்ற இரு மகன்கள் அவர்களுக்கு பிறந்தார்கள் மறுபடியும் தன்னுடைய இருபதாவது வயதில் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனிடத்தில் வந்து தகாத உறவு வைத்திருந்தார்கள் இரண்டாம் ஏரோ ஏரோத அகரிப்பா அவர் வந்து சகோதரன் அவர்களிடத்தில் தவ தவ தகாத உறவு வைத்திருந்தார்கள் அதுக்கப்புறமா செசிரியா பட்டத்தினோட அதிபதியான பிஸ்துவை பார்க்க தன் சகோதரனோடு சென்றாங்க அங்கே வந்து சில வருடங்கள் கழித்து மூன்றாவது முறையாக சிசிலியாவின் ராஜா டாலமியை மணந்தார்கள் அதுக்கப்புறம் இந்த திருமண வாழ்க்கை வந்து அதிக நாட்கள் நீடிக்கவில்லை மறுபடியும் தன் சகோதரன் அகரிப்பாவிடம் இரண்டாம் அகரிப்பாவிடம் சென்றார்கள் கடைசியாக ரோம பேரரசர் வெஸ்பே வெஸ்பேசியனுக்கும் அவரது தீத்துவுக்கும் வைப்பாட்டியாக இருந்து கடைசி காலம் வரைக்கும் அப்படியே இருந்து திருமணம் செய்யாமலே வாழ்ந்து வந்தார்கள் அதனால இவங்களோட வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தாக்கா ஒரு முறையற்ற வாழ்க்கை பல மனம் கொண்டவர்களாக பல பேரை திருமணம் செய்தவர்களாக காணப்பட்டார்கள் அப்போ வந்து கூட நான் ஒரு நியூஸ் திருப்பூர் நினைக்கிறேன் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து ஐம்பத்தி ரெண்டு பேரை மனம் முடித்தாள் அப்படின்னு பார்த்திருக்காங்க ஒருவருக்கு தெரியாமல் இன்னொருத்தரோட தொடர்பில் இருந்தாங்க திருமணம் மூலமாக நிறைய பேர் ஏமாற்றினாங்க பார்க்குற அந்த நியூஸ் நான் பார்த்தேன் அதுக்கு வந்து சும்மா ஃபன்னாக வந்து மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க நீங்கள் ஏன் அவர் அவங்க வந்து ஐம்பத்தி ரெண்டு திருமணம் செய்தார்கள் பா சொல்கிறீங்க ஐம்பத்து ரெண்டு பேருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தாங்க அப்படின்னு மீம்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கலாட்டாவாக போட்டிருந்தாங்க ஆனால் அதில் யோசித்து பாருங்கள் அத்தனை வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை அவங்க வந்து கத்தரை அறியாத ஒரு புரஜாதி பெண்ணாக காணப்பட்டார்கள் அவங்க இடத்துல போய் கத்தருக்க பற்றி சொல் யார் சொல்ல போகிறாங்க ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தடம் புரண்டு தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு வேறொரு தொடர்பு அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையிலே வந்து அவங்க திருப்தி இல்லாமல் அதை முறித்து கொண்டு வேற ஒரு திருமணம் செய்து கொள்கிறது கொள்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து இது தவறான செயல் ஏன்னா கத்தர் இணைத்ததை மனித இதன் பிரிக்காதிருப்பானாக சத்திய வசனம் சொல்கிறது அதனால நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில் வாழும் பொழுது உங்களோட இல்லை கணவன் மனைவியோடையோ நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒரு பரஸ்பர அன்பு இருக்கணும் அதுல அவங்க ஒருத்தரை ஒருத்தரை தாங்கி புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இப்போ ஜென்ரலாகவே எல்லா சைடு கவனிக்க மாட்டாங்க அதே ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் சைடு இருக்கிறவங்கள கவனிக்க மாட்டாங்க அது வந்து அந்த காலத்துலேருந்தே அப்படி தான் இருக்கு அப்போ நம்ம தான் வந்து எடுத்து சொல்லணும் நம்ம ஒரு குடும்பமாக வாழும்பொழுது எல்லாரோடையும் அனுசரித்து எல்லா உறவுகளும் முக்கியன்றத நம்ம புரிஞ்சு அவங்களுக்கு புரிய வைக்கணும் இப்போ உங்களுக்கு மக மகள் இருக்காங்கல்ல அப்போ நாளைக்கு அவங்களுக்கு திருமணம் நீங்கள் செய்து வைக்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டால் புறக்கணிக்கப்பட்டா உங்கள் மகனோ இல்லை உங்கள் மகளோ புறக்கணிக்கும்பொழுது பொழுது உங்கள் மனது எவ்வளோ வேதனைப்படும்ல அதே மாதிரி தான் நீங்கள் மற்றவங்களையும் நினைக்கணும் அதனால் இப்போவே வந்து இந்த நம்மளுடைய மன நிலைமையை நாம் சமுதாயத்திற்கு ஏற்றவாறு நடைமுறைக்கு ஏற்றவாறு மாற்றி அவருக்கு பிரியமான வழியில நம்ம வாழ கத்துக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெர்னிகேயால் வந்து ரோமாபுரியை சேர்ந்தவளாக காணப்பட்டால் இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்த யூத ஜனங்களுக்காக அவள் என்ன பண்ணான்னா பரிந்து பேசினாள் ஏரோ இது அகரிப்பாவிடம் பரிந்து பேசினாள் அதுக்கப்புறமா தன் தலையை என்ன பண்ணுவாங்களாம் மொட்டை அடிச்சுக்குவாங்களாம் வெறுங்காலோடு நடந்து கடவுளிடம் போய் இந்த யூத மக்களுக்காக அவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டினாள் ஆனாலும் கடவுள் வந்து அவளுடைய வாழ்க்கை முறையை பார்த்தா கடவுள் அவள் அந் கத்தராக கிறிஸ்து அவளுடைய வாழ்க்கையில் இடம்பெறவில்லை நம்ம கூட பார்க்கலாம் இப்ப நிறைய பேர் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க அந்நிய பாஷையில் பேசுவாங்க நல்ல பிரேயர் பண்ணுவாங்க ஆனால் கத்தரை என்ன சொல்றாரு மத்தியில் பார்க்கிற அக்கிரமக்காரரே அகன்று போங்கள் உங்களை அறியேன் என்னுடைய நாமத்தினால வந்து சொல்லுவாங்களாம் உம்முடைய நாமத்தினால நாங்கள் பிரசங்கம் பண்ணோமே உங்களுடைய நாமத்தினால நாங்கள் ஊழியம் செஞ்சோமே உங்களுடைய நாமத்தினால நாங்கள் நிறைய தான தர்மங்கள் செஞ்சோமே அப்படி ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் கத்தர் இல்லைனா உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லைன்னா நீ என்ன தான தர்மம் பண்ணாலோ என்ன போய் மெசேஜ் கொடுத்தாலோ என்ன போய் நம்ம நல்ல காரியங்கள் செய்தாலோ பரிசுத்தாவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷை பேசினாலும் நீ செய்த அத்தனை கிரியைகளும் வேஸ்ட்டு தான் கத்தருடைய பார்வையில் அது வேஸு ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் கிடையாது நீ வந்து கத்தருடைய வாழ்க்கை அவர் பிரியப்படுத்துகின்ற வழியில் நீ நடக்கலை நீ மற்றவர்களுக்கு விரோதமாக காரியத்தை செய்கிறாய் மற்றவர்களுக்கு விரோதமாக பழி சொல்கிற மற்றவர்களுக்கு விரோதமாக எல்லா காரியங்களையும் நீ செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கத்தர் இருந்தால் பரிசுத்த இருந்தால் நீ அந்த மாதிரி செய்வியா நான் அதை தான் கேட்பேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈவன் என்னோடய ஃபேமிலிஸில் கூட நான் அந்த கேள்வியை கேட்டுக்கிறேன் நீங்க வந்து கத்தரை பற்றி சொல்றீங்க சிறு பிள்ளைகள் மத்தியில் கத்தரை பற்றி சொல்றீங்க அதுக்கப்புறம் நிறைய ஊழியத்தை தாங்குறீங்க ஆனால் நீங்க செய்கின்ற செயல் அந்த மாதிரி இல்லையே நீங்க ஏன் கத்தர் உங்களுக்கு உணர்த்தலியா நீங்க செய்யறது தவறான செயல் உன்னோட கணவனுக்கு நீ ஆலோசனை தர தப்பா தர அவரோட வந்து இணைந்து வாழாமல் அவரோட சேர்ந்து அவருடைய கருத்துக்களுக்கு உடன்பட்டு வாழாமல் நீ ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிற அதே மாதிரி மனைவிகள் எடுத்தாக்கா கணவனுக்கு விருப்பமில்லாத காரியத்திலலாம் ஈடுபடுவாங்க தாங்களாகவே ஈடுபடுவாங்க ஆனால் குடும்பத்து காரியமாக வரும்பொழுது எதா சொல்லுங்கள்னு வச்சுக்க ஐயோ அவர் திட்டுவார் ஐயோ அவர் என்ன சொல்லுவாரோ தெரியல ஆனால் நீ சுயமாக செயல்படும் பொழுது நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வே ஆனால் குடும்பத்தின் நிமித்தமாக அவர்களுடைய உறவினர்களோ அவருடைய அம்மா அப்பாவோ அவருடைய உடன் பிறந்தவர்களோ அவங்களுக்கு ஏதாவது செய்கிறப்போ அவங்களுக்காக நீ ஏன் இதை செய்யலை அப்படின்னு கேட்குறப்போ அவர் என்ன சொல்லுவாரோ அவருக்கு பிடிக்காது அவர் எதாவது சொல்லுவார் அவர் வேணான்ட்டாரா எல்லா பழியும் கொண்டு போய் கணவர் மேலே போடுறீங்க ஸோ இந்த மாதிரி கெட்ட சிந்தனையோடு இருந்தாக்கா கத்தர் கடைசி காலத்தில் நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளவே முடியாது அதை ஞாபகத்தில் வச்சுங்க நம்ம செய்கின்ற ஒவ்வொரு கிரியைகளும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதை நம்ம மறக்கவே கூடாது நாங்கள் கூட காலேஜில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் எங்களுக்கு எக்கச்சக்கமாக லைக் வந்து டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை காலேஜஸ்லேயா இருக்கட்டும் இல்லை வேற எந்த சூழ்நிலைகள்லேயும் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ கூட வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நியாயத்தின் பக்கம் நிற்க கற்றுக்கணும் இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா தீமையும் இருக்கும் நன்மையும் இருக்கும் நம்ம வந்து அதை அலசி ஆராய்ந்து பார்த்து பாஷாலிட்டி பார்க்காம மனுஷரை பார்க்காமல் கத்தருக்கென்று நம்ம நியாயத்தின் படி செய்யணும் அதன் பக்கம் நிற்கணும் அப்போ தான் வந்து கத்தர் பிரியப்படுவார் நான் வந்து டெய்லி பைபிள் படிக்கிறேன் ஜபம் பண்ணுறேன் எல்லா காரியங்களும் செய்கிறேன் கத்தருக்காக நான் உபவாசம் இருக்கிறேன் ஜபிக்கிறேன்னா ஆனால் உன்னுடைய சிந்தனை உன்னுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இல்லை கர்த்தருக்கு பிரியமானதாக இல்லைன்னா அது அங்கீகரிக்கவே படாது நம்மளுடைய பாவங்கள் தான் நம்மளை வந்து கர்த்தருக்கு சேர முடிய அவரோட சேர முடியாமல் ஒரு பிரிவினையை உண்டாக்குகின்றது நம்முடைய ஜபங்கள் தடைப்படும் பொழுது நம்ம வந்து நம்மளை நாமளே சோதித்து பார்க்க வேண்டும் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெர்னிகையால் வந்து இரண்டாவது ஏரோது அகரிப்பாவும் இவங்க ரெண்டு பேருமே செசரியா பட்டணத்து அதிபதியான பெஸ்துவை பார்க்க செல்கிறார்கள் அங்கே போனீங்கன்னா சிறைச்சாலையில் இருந்து பவுல் வந்து அழைக்கிறாங்க எதுக்குன்னா அவனை வந்து விசாரிப்பதற்காக நியாயசனத்தில் வீற்றிருக்கும் அகரிப்பா பெர்ணிகையால் இவங்க முன்னாடி கொண்டு வரப்படுகிறார் அங்கு இவர்களை நற்ச இவர்களுக்கு வந்து ஒரு ந நற்செய்தி கேட்பதற்கு வாய்ப்புகள் தரப்படுகிறது அப்போ அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு இருக்குன்னு பிரதான ஆசாரியன் அநேக யூதர்கள் அதுக்கப்புறமா வந்து எருசலேமில் இருந்த ரோம சேனாதிபதி ரோம சேவகர்கள் ஃபெலிக்ஸ் இருந்தார் சேனாதிபதிகள் இருந்தாங்க செசரியா பட்டணத்தின் முக்கிய நபர்கள் எல்லாருமே இருந்தாங்க பவுல வந்து கூப்பிட்டு அந்த நியாயஸ்தான நியாயஸ்தானத்தில் கூப்பிட்டு பேசும்பொழுது தன்னுடைய விடுதலைக்காக அவன் பேசல ஆனால் கத்தருடைய சத்தியத்தை பற்றி தான் பேசுகிறான் அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவாருனாக்கா கிறிஸ்துவ வந்து தான் நமக்காக பாடுபட்டு மருத்துவர்கள் இருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார்னு சொல்லுவார் அதுக்கப்புறமா எல்லா மனிதர்களும் ஒரு நாள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்று கூறினார் ஆனால் கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது நம்மளுக்கு அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு சால்வேஷன் ரட்சிப்பு யாரிடத்தில் இருக்கிறதுனா கத்தராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் இருக்குது நான் நல்லது செஞ்சேன் நிறைய தானம் பண்ணேன் நிறைய டொனேஷன் கொடுத்தேன் நிறைய ஆசிரம க்கு போன நிறைய பேரை தாங்கின ஊழியத்தில் அப்போ அதெல்லாம் உனக்கு ரட்சிப்பு தராது நம்ம வந்து விசுவாசத்துடன் கூடிய செயலும் இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து க அது எங்கே இருக்குது கத்திர இடத்துல தான் இருக்குது கத்தராக ஏசு கிறிஸ்துவின் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று இந்த அத்தனை காரியங்களையும் குறித்து அவர் தைரியமாக ஆணித்தரமாக எடுத்து கூறினார் ஆனால் அதை கேட்ட அனைவரும் வந்து விசுவாசிக்கவில்லை கத்தரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அதில் பெர்ணிக்கைய பெர்ணிக்கையாலும் ஒரு நபராக காணப்பட்டா ஆனால் அவங்க வந்து அதில் அவங்க கான்சன்ட்ரேஷன் போல் அவங்களோட எண்ணம் ஃபுல்லாக வந்து ஆடம்பரமான வாழ்க்கை அதுக்கப்புறம் நிறைய திருமணம் ஒரு திருமணத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் அவங்க அவங்களோட பொருள் மேலே ஆசைப்பட்டு ஈர்க்கப்பட்டு அவங்கள மறுமணம் செய்து கொள்கிறாள் அது வந்து ஒரு மிகவும் தரம் தாழ்ந்த செயல் ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் வந்து நம்ம ஆனால் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய கடமை வந்து எல்லா சூழ்நிலைகளிலும் நச்செய்தியை நம்ம தெரிவிக்க ஸோ காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லியிருக்கார் கத்தராகி கிறிஸ்து ஸோ சத்தியத்தை கேட்குறவங்க அவங்க மனம் திரும்பணும் அது வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃபாக நீங்கள் தான் அதை செய்யணும் உங்கள்கிட்ட வந்து சத்தியத்தை நாங்கள் சொல்லிடுறோம் அந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பறதோ மனம் திரும்பாமல் இருக்கிறதோ அது உண்மையில் விதித்த அந்த ஒரு கடமைன்னு வச்சுக்கோங்க ஏன்னா கத்தர் சொல்லியிருக்காரு மத்திய இருபத்தெட்டு பதினெட்டு பத்தொம்போது இருபதில் இல்லை அதுதான் நம்ம சொல்லுவோம் கிரேட் கமாண்ட்மெண்ட் பேரானை சொல்லுவோம் அப்படின்னா நீ உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை கூறுங்கள் அது வந்து கிறிஸ்து ஏசுகிற நம்மேல் விதித்த கடமை அந்த கடமையை நம்ம செய்ய தவறக்கூடாது அதே போல் நிறைய நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம முன்னிறுத்தக்கூடாது அதில் வந்து பவுல் மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் கத்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து சொல்ல தயங்கக்கூடாது அதுக்கப்புறமா வந்து இவங்க பெர்னிகையாள் வந்து ராஜ பரம்பரையில் பிறந்தவங்களாக இருந்தாங்க ஆனால் இயேசு வந்து பாவைகளை ரட்சி அவர் வந்து ஒரு கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜா அவர் வந்து பாவைகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அந்த பௌ மூலமாக அந்த சத்தியத்தை அவள் வந்து கேட்டிருந்தும் அதை அசட்டை பண்ணினாள் அதுக்கப்புறமா வந்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாற அவள் வந்து தன் பாவங்களை அறிக்கை அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அந்த அவளுக்கு வந்து சுகபோகமாக வாழணும் அந்த தான் அவளுக்கு வந்து மேலோங்கி காணப்பட்டது ஒழிய தன் பாவத்தை அறிக்கையிட்டு மனந்திரும்பி வாழணுன்ற அந்த எண்ணம் வந்து பெர்ணிக்கையாளளுக்கு கிடையாது அவள் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவளுடைய முடிவு மிகவும் பரிதாபமாக இருந்தது அவள் வந்து சீக்கிரத்தில் மறித்து போனாள் எந்த மனந்திரும்பலும் இல்லை அந்த பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து பாவ வாழ்க்கையிலே அவள் மறித்து

கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாதுன்றீங்க ஆனால் நிறைய சத்தியத்தை கேட்கும் வாய்ப்பு உங்களுக்கு அளிக்கப்படுகிறது அப்போ நீங்கள் வந்து அதையெல்லாம் கேட்டு மனம் திரும்பி உங்களுடைய பாவத்தை அறிக்கைங்களா அதை வந்து இன்னைக்கு செய்யுங்க அதுக்கப்புறமா வந்து கத்தர் ஏசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னா பெர்ணிக்கையால் போல நம்மளுடைய முடிவு வந்து மிகவும் பரிதாபமாக காணப்படும் அதுக்கப்புறமா வந்து எபிரேயர் ரெண்டு நாலில் குறி இருக்கிற போல பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருந்தாக்கா தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ள முடியும் ஏன்னா ரட்சிப்பை பற்றி நம்மளுக்கு தெரியுது அது எங்கே இருக்குது கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் ரட்சிப்பு இருக்குதுன்னு தெரியுது அதுக்கப்புறமா அவருடைய சத்தியத்தை கேட்கின்ற வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாத்தையும் நம்ம அலட்சியம் பண்ணிவிட்டு கவலையற்று இருப்போமானால் வரும் தண்டனையிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது அதே போல் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார் ஒன்று யுவான் ஒன்று ஒன்பதில் கூறியிருக்கிறது ஸோ ஏற்றுக்க யாராவது இந்த நேரத்தில் அப்படி ஒரு கர்த்தர் இருக்கிறான்றது அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருந்தா கத்தராய இயேசு கிறிஸ்து உண்மையானவர் மனதுருக்கம் உள்ளவர் அன்பானவர் நம்மளுடைய பாவங்களுக்காக தான் மறிக்கப்பட்டார் அந்த சத்தியத்தை அறிந்து இப் ப்போ இந்த நிமிடமே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா வந்து அப்போ நம்ம வந்து இனி வரும் தண்டனைகள்லேருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம் பரலோக ராஜ்யத்தில் நம்மளுடைய பெயர் வந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் நம்மளுக்கு வந்து மறித்த பிற்பாடு நாம் உயிரோடு எழுப்பப்படும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்து கொள்ளுவோம் ஸோ இப்போ வந்து எல்லாருமா அந்த பெர்ணிக்கையால் பற்றி கேட்டோம் அவங்க வந்து எப்படி அசட்டையாக இருந்தாங்க சத்திய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள் ஆனால் அந்த ப புலோக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நல்ல லக்ஸூரியஸாக இருக்கணும் ஆடம்பரமாக வாழணும் சுகபோகமாக இருக்கணும் அதில் தான் அவங்களோட கவனம் சென்றதே ஒழிய அந்த சத்தியத்துக்கு அந்த கத்தருடைய வழியில் நடக்கணும் பரிசுத்தமாக நடக்கணும் அதில் அவங்களோட விருப்பம் செல்லவே இல்லைல்ல ஆனால் நம்ம வந்து கிறிஸ்துவ பற்றி அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாமே கத்தராகி ஏசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறாரு அவரிடத்துல தான் ரட்சிப்பு இருக்குது உணர்ந்து இப்போ நம்ம வந்து அதுக்காக நம்ம பிரேயர் பண்ணுவோம் நம்மளை நாமே அர்ப்பணித்து பிரேயர் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கே ரெண்டு மூன்று பேர்கள் சேர்ந்து மது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே எசப்பா பெர்ணிக்கை அழுக்கு உம்முடைய சத்தியத்தை கேட்கின்ற அந்த வாய்ப்பு கிடைத்தது ஆண்டவரே உம்முடைய நீதி உம்முடைய நியாயம் உம்முடைய நியாயத்தீர்ப்பு இனி வரும் நியாயத்தீர்ப்பு பரலோக ராஜ்யம் அதுக்கம் உயிர் ழுதல் இவை எல்லாவற்றையும் கேட்கின்ற அந்த தருணம் அமைந்தது கத்தாவே ஆனாலும் அவள் அசட்டையாக இருந்துவிட்டாள் அதனால் அவளுடைய முடிவு பரிதாபமாக காணப்பட்டது ஆனால் நாங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆண்டவரே ஏசப்பா எவ்வளவோ சத்தியத்தை கேட்கிறோம் ஆண்டவரே நாங்கள் மனம் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் கத்தாவே ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் செயல்படுவது ஒருவரை வஞ்சிப்பது ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்வது இந்த எல்லா விதமான பாவ செயல்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் கத்தாவே எத்தனை பேர் இப்போ இது பண்ணி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீ தொடும் ஆண்டவரே அவர்களை ஆசிர்வதித்தரலும் அவர்களுக்கு எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை கட்டளை ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கும் எல்லா நோய்களிலிருந்தும் விடுதலையை தாரும் கத்தாவே அது கேன்சராக இருக்கட்டும் டயபெட்டிக்காக இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த குறைபாடுகள் இருந்தாலும் முட்டி வலி முதுகு வலி கண் வலி கண்ணில் குறைபாடுகள் இதயத்தில் குறைபாடுகள் சிறுநீரகத்தில் குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் மேசப்பா உம்முடி பாய்ந்த கரத்தினாலே அந்த இடத்தை தொடும் ஆண்டவரே அந்த கேன்சர் கட்டியை தொடும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் கத்தாவே ஏசப்பா நீர் உண்மையான கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே உம்மால அவர்கள் கிடைத்த அந்த அதிசயங்களை அவர்கள் ஏசப்பா உணர்ந்து நீர் உண்மையான கர்த்தர் உம்மிடத்தில் தான் ரட்சிப்பு உண்டு என்பதை அவர்கள் உணர்ந்து வாழ கிருபை தாரும் கத்தாவே கத்தாவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்தரலும் ஆண்டவரே அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் கட்டளையிடும் கத்தாவே உம்முடைய பாதையிலே நடக்க உம்முடைய வேதத்தை அறிந்து கொள்ள அதை பற்றி தியானிக்க கிருபை தாரும் கத்தாவே அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன் மூல ஜபம் கேளும் பிதாவே